ஐந்தாம் வகுப்பு கணக்கு. பணம். இதில் நாம் இன்று பார்ப்பது பணத்தில் பெருக்கலும் வகுத்தலும். ஏற்கனவே நம்ம பயிற்சி 5.1 உள்ள கணக்குகளை நம்ம பார்த்துட்டோம், கூட்டலும் கழித்தலும் பார்த்துட்டோம். இன்று நாம் பார்க்க இருப்பது பயிற்சி 5.2 உள்ள பெருக்கலும் மற்றும் வகுத்தலுக்கான கணக்குகள். இப்போ இங்கே உதாரணத்திற்கு கணக்குகள் கொடுத்துருக்காங்க பாருங்கள், எடுத்துக்காட்டு கணக்குகள். அதாவது டிக்ஷனரி வந்து 425 ரூபாய்க்கு ஒரு நிறுவனம் கொடுக்குது. ஒரு அகராதியின் விலை 425 ரூபாய். அப்போ இதை 25 மாணவர்கள் வாங்கணும்னு நினைக்கிறாங்க. அப்போ அவங்களுக்கு எவ்வளவு பணம் கொடுக்கணும் அப்படின்னா, அப்போ 425 நாம் எதால் பெருக்க வேண்டும், 25 பெருக்க வேண்டும். அதே போல் இந்த கணக்கு பார்த்திங்கன்னா 7 எழுதுகோள்களின் மொத்த விலை 105 எனில் ஒரு எழுதுகோளின் விலை என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. 7 பேனாவினுடைய விலை நமக்கு தெரிஞ்சிருச்சு. இப்போ ஒரு பேனாவோட விலை தெரியணும் அப்படின்னா நம்ம என்ன செய்யணும், அந்த 105 நாம் 7 வகுத்தோமானால் ஒரு பேனாவின் விலை கிடைக்கும். அதைத்தான் நாம் இந்த எடுத்துக்காட்டு கணக்குகளில் பார்க்கிறோம். இப்போ நம்ம பயிற்சி கணக்குகளை செய்வோம். நாம் சிந்திப்போம் அப்படிங்கிறதுல கணக்கு கொடுத்துருக்காங்க பாருங்கள். 1000 காசுகளை 5 மாணவர்களுக்கு சமமாக பங்கிட ஒவ்வொரு மாணவனும் எவ்வளவு ரூபாயினை பெறுவான் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ 1000 காசுகள் அப்போ 5 மாணவர்களுக்கு தான் கொடுக்க போகிறோம். இப்போ ஒவ்வொருத்தரும் எத்தனை ரூபாய் பெறுவாங்க அப்படின்னா, நாம் 1000 என்ன செய்ய வேண்டும், 5 வகுக்க வேண்டும். இப்போ வகுத்து போடுவோமா, 1000 வகுத்தல் 5. இப்போ முதல் இருக்கக்கூடிய 10 எடுத்துக்கோங்க. இதில் எத்தனை முறை 5கள், 2 முறை 5கள், 2 × 10. அப்போ மீதி இருக்கக்கூடிய 2 0 அப்படியே போட்டுருவோம். இப்போ என்ன கிடைக்கிறது, விடையாக 200 ரூபாயை அவர்கள் பெறுவார்கள். அடுத்த செயல்பாட்டிற்கு செல்வோம். இப்போ ரூபாய் 10000 உள்ள 1 ரூபாய், 2 ரூபாய், 5 ரூபாய், 10 ரூபாய், 20 ரூபாய், 50 ரூபாய், 100 ரூபாய், 200 ரூபாய், 500 ரூபாய் மற்றும் 2000 ரூபாய் என்ற மதிப்பு வகைப்பாடுகளின் எண்ணிக்கை எத்தனை என காண்க. இங்கே கணக்குகள் கொடுத்துருக்காங்க பாருங்கள். 10000 இத்தனை இந்த ரூபாய்கள் எத்தனை இருக்குது அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்கணும். முதலில் நாம் 1 ரூபாயிலிருந்து செல்வோம். அப்போ 10000 எத்தனை 1 ரூபாய்கள் இருக்கிறது, 10000 1 ரூபாய்கள் இருக்கிறது. அடுத்து 10000 எத்தனை 2 ரூபாய்கள் இருக்கிறது என்று கண்டுபிடிக்க வேண்டும். அப்போ 10000 நம்ம என்ன செய்யலாம், 2 வகுக்கலாம். 10000 வகுத்தல் 2. அப்போ பாருங்கள், 10 எத்தனை 2கள், 5 2கள் இருக்கிறது. அடுத்து இருக்கக்கூடிய 3 0 எழுதுவோம். அப்போ எவ்வளோ கிடைக்கிறது நமக்கு, 5000 கிடைக்கிறது. அப்போ எத்தனை 2 ரூபாய்கள் இருக்கிறது என்றால், 5000 2 ரூபாய்கள் இருக்கிறது. அடுத்து எத்தனை 5 ரூபாய்கள் இருக்கிறது என்று கண்டுபிடிப்போம். அதே 10000 வகுத்தல் 5 என்று எழுதுங்கள். இப்போ இந்த 10 எத்தனை 5 இருக்கிறது, 2. மீதம் இருக்கக்கூடிய அந்த 3 0 அப்படியே எழுதுவோம். இப்போ எவ்வளோ கிடைக்கிறது, 2000. அப்போ 10000 எத்தனை 5 ரூபாய்கள் இருக்கிறது, 2000 5 ரூபாய்கள் இருக்கிறது. அடுத்து 10000 எத்தனை 10 ரூபாய்கள் என்று கண்டுபிடிப்போம். 10000 வகுத்தல் 10. 10 இருக்கக்கூடிய 1 0 மேலே 10000 இருக்கக்கூடிய 1 0 நம்ம அடித்து விடுவோம். அப்போ எவ்வளோ கிடைக்கிறது நமக்கு, 1000. அப்போ 1000 10 ரூபாய்கள் சேர்ந்தது தான் 10000. அடுத்து நம்ம 10000 எத்தனை 20 ரூபாய்கள் என்று பார்ப்போம். அப்போ 10000 வகுத்தல் 20 என்று எழுதுவோம். இந்த 0 இந்த 0 1 0 1 0 அடித்து விட்டுருவோம். இப்போ முதல் இருக்கக்கூடிய 10 பாருங்கள் எத்தனை 2கள் இருக்கிறது, 5 2கள். மீதம் இருக்கக்கூடிய 2 0 போடுவோம். அப்போ நமக்கு என்ன கிடைக்கிறது, 500. 10000 20 ரூபாய்கள் இருக்கின்றன. அடுத்து 10000 எத்தனை 50 ரூபாய்கள் என்று பார்ப்போம். இப்போ இது எப்பவும் போல தான், இந்த 0 இந்த 0 அடித்து விட்டுருங்க. இப்போ முதல்ல 10 எத்தனை 5கள் இருக்கிறது, 2. மீதம் 2 0 போடுவோம். அப்போ எத்தனை கிடைக்கிறது, 200. 250 ரூபாய்கள் இருக்கின்றன. அடுத்து பாருங்கள், 10000 எத்தனை 100 ரூபாய்கள் என்று, 10000 வகுத்தல் 100. அப்போ 10000 2 0 அடிப்போம், 100 2 0 நாம் அடிப்போம். அப்போ என்ன கிடைக்கிறது நமக்கு, 100. 100 ரூபாய்கள் சேர்ந்தது 10000. அடுத்து நம்ம கண்டுபிடிக்கிறது 10000 எத்தனை 200 ரூபாய்கள் என்று.
இப்போ என்னென்னு எழுதுவோம், 10,000 / 200. அதே போல் 2 பூஜ்ஜியத்தை அடியுங்கள், மேலே 2 பூஜ்ஜியம், கீழே 2 பூஜ்ஜியத்தை அடிச்சிருவோம். 10 எத்தனை முறை இரண்டுகள் இருக்கிறது? 5 முறைகள். அப்போ அடுத்து இருக்கக்கூடிய ஒரு பூஜ்ஜியத்தை நாம் அங்கே போடுவோம். அப்போ 50, 200 ரூபாய்கள் சேர்ந்தது நமக்கு 10,000 கிடைக்கும். அடுத்ததாக 10,000-இல் எத்தனை 500 ரூபாய்கள் என்று பார்ப்போம். 10,000 / 500, 2 பூஜ்ஜியத்தை அடித்து விட்டுருவோம். இப்போ 10-இல் எத்தனை 5-கள் இருக்கிறது? 2, அந்த பூஜ்ஜியத்தை போடுங்க. அப்போ எவ்வளோ கிடைக்கிறது? 20. 20 500 ரூபாய்கள் சேர்ந்தது நமக்கு 10,000. கடைசியாக 10,000-இல் எத்தனை 2,000 ரூபாய்கள் என்று பார்ப்போம். இப்போ 10,000 / 2,000 என்று எழுதுவோம். 3 பூஜ்ஜியங்களையும் அடித்து விடுவோம். இப்போ 10-இல் எத்தனை 2-கள் இருக்கிறது? 5. அப்போ 5, 2,000 ரூபாய்கள் சேர்ந்தது நமக்கு 10,000 ரூபாய். இப்போ உங்களுக்கு புரிந்தது தானே? அடுத்ததாக பயிற்சி 5.2-இல் உள்ள கணக்குகளை பார்ப்போம். கோடிட்ட இடங்களை நிரப்புக. ரூபாய் 75 × 5. அப்போ 75-ஐ 5-ஆல் பெருக்குவோம். 5, 25 × 5, மீதம் 2, 7, 35, அந்த 2 கூட்டணும்னா 37. அப்போ நமக்கு கிடைப்பது 375. அடுத்தது பாருங்கள், 200 ரூபாய் 25 பைசா / 25. அப்போ நம்ம அந்த புள்ளியை எடுத்துட்டு நம்ம வகுத்துருவோம். வர்ற விடியில் 2 ஸ்தானங்கள் தள்ளி, அதாவது 2 இலக்கம் தள்ளி, கடைசியிலேருந்து 2 இலக்கம் தள்ளி புள்ளி வச்சிட்டோம்னா அது சரியாக வரும். அப்போ நீங்கள் மொத்தமாக அந்த எண்ணை எழுதி வகுத்து பிறகு விடையை எழுதுங்கள். இப்போ மேலே பார்த்தீங்கன்னா 8, 0, 1 வரும். அதில் 2 இலக்கம் தள்ளுங்க. 1, 0 முன்னால் புள்ளி வைங்க. ஏன்னா இங்கே 200 ரூபாய் 25 பைசா என்று 2 இலக்கம் தள்ளி புள்ளி வச்சுருந்தாங்க இல்லையா, அதே போல் அங்கேயும் விற்போம். அப்போ எவ்வளவு கிடைக்கும்னா 8.01 என்பது நமக்கு விடையாக கிடைக்கும். அடுத்து பாருங்கள், ₹3,500 / 500. அப்போ நம்ம இப்படியே வகுத்துக்கலாம். 3,500 / 500 போட்டு 2 பூஜ்ஜியத்துக்கு 2 பூஜ்ஜியத்தை அடித்து விடுவோம். இப்போ 5 × 35 வகுக்க முடியும். 35-இல் எத்தனை 5-கள்? 7. அப்போ நமக்கு விடையாக கிடைப்பது 7. அடுத்த கணக்கு ₹15.50 / 100. நம்ம அப்படியே பெருக்கிக்கலாம். அப்புறம் 2 ஸ்தானம் தள்ளி புள்ளி வச்சிங்கன்னா சரியாக வரும். அப்போ 0 தானே, 2 பூஜ்ஜியத்தை போடுங்க, அந்த எண்ணை அப்படியே எழுதுங்கள். இப்போ 2 இலக்கம் தள்ளி புள்ளி வையுங்கள். நமக்கு என்ன கிடைக்கிறது? 1,550 ரூபாய் கிடைக்கிறது. பின் வருவனவற்றிற்கு விடையளி. முதல் கணக்கு பாருங்கள், ₹98,725 / 5. நம்ம எப்பவும் போல தான் இதை பெருக்கி எழுதுவோம். அடுத்த கணக்கு ₹679.68 / 7. அப்போ நம்ம மொத்தமாக பெருக்கிடுவோம். இந்த முதல் கணக்கை பெருக்கிற மாதிரியே பெருக்கிட்டு 2 ஸ்தானங்கள் தள்ளி புள்ளி வைப்போம். இதுதான் நமக்கு விடையாக கிடைக்கும் ரூபாய். அடுத்த 3வது கணக்கு ₹362.37 / 12. அப்போ நம்ம பெருக்கிடுவோம். சாதாரணமாக 2ஆல் முதலில் பெருக்குவோம், அடுத்து 1ஆல் பெருக்குவோம், கூட்டி எழுதுவோம். வந்த விடையில் 2 ஸ்தானங்கள் தள்ளி புள்ளி வைப்போம். அப்போ நமக்கு விடையாக கிடைக்கும் தொகை இதுதான். அடுத்து பாருங்கள், 4வது கணக்கு, இது வகுத்தல். ₹324.52 / 28. இப்போ இந்த கணக்கும் அதே போன்று தான். நாம் 28ஆல் அந்த எண்ணை படிப்படியாக வகுத்து எழுதுவோம். ஈவில் 2 ஸ்தானங்கள் தள்ளி புள்ளி வைப்போம். விடையாக கிடைக்கும் ரூபாய் இதுதான். 5வது கணக்கு மற்றும் 6வது கணக்கும் இதே போன்று வகுத்து விடையை கண்டுபிடிப்போம். அடுத்ததாக 1 கிலோ தக்காளியின் விலை ₹15 எனில் 5 கிலோ தக்காளியின் விலையை காண்க. இப்போ 1 கிலோ தக்காளியின் விலை ₹15. இப்போ 5 கிலோ தக்காளியின் விலை 15 × 5 பெருக்கி எழுதுவோம். விடையாக நமக்கு கிடைப்பது ₹75. அடுத்த கணக்கு, ஒரு முட்டையின் விலை
₹4.50 எனில் 20 முட்டைகளின் விலையை காண்க. இப்போ ஒரு முட்டையின் விலை ₹4.50, 20 முட்டைகளின் விலை சமம் ₹4.50 × 20. அப்போ நமக்கு எவ்வளவு ரூபாய் கிடைக்கிறது? 90 ரூபாய் வருகிறது. அடுத்து பாருங்கள், 5வது கணக்கு. குழந்தைகள் தின விழாவில் பங்கேற்கும் எல்லா குழந்தைகளுக்கும் தலா ஓர் எழுத்துக்கோள் வழங்க பள்ளி மேலாண்மை குழு முடிவெடுக்கிறது. ஓர் எழுத்துக்கோளின் விலை ₹18 எனில் 256 குழந்தைகளுக்கு எழுத்துக்கோள் வாங்க அவர்களுக்கு எவ்வளவு பணம் தேவைப்படும்? அப்படின்னா ஒரு எழுத்துக்கோளின் விலை ₹18. இப்போ 256 எழுத்துக்கோள்களின் விலை சமம் 256 × 18. இந்த இரு எண்களையும் பெருக்கி விடையை கண்டுபிடிப்போம். அடுத்த கணக்கு. ஒரு பழ வியாபாரி 8 திராட்சை பெட்டிகளை ₹2000 வாங்குகிறார் எனில் ஒரு பெட்டியின் விலை என்ன? இப்போ 8 திராட்சை பெட்டிகளின் விலை சமம் ₹2000. இப்போ ஒரு திராட்சை பெட்டியின் விலை 2000 × 8 / இதற்கான விடையை கண்டுபிடித்து எழுதுவோம். அடுத்த கணக்கு. ஒரு இனிப்பு கடையில் 18 கிலோ இனிப்புகளின் விலை ₹2520 ஆக இருக்கிறது எனில் 1 கிலோ இனிப்பின் விலை என்ன? அப்போ 18 கிலோ இனிப்புகளின் விலை சமம் ₹2520. அப்படியானால் 1 கிலோ இனிப்பின் விலை சமம் 2520 / 18 / இதற்கான விடையும் கண்டுபிடித்து சரியாக நாம் எழுதுவோம்.